வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேஸ் ட்ரபிள், வயிறு உப்புசம், அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மருந்து தான். இது செய்கிறதுக்கு நம்ம மூணே மூணு பொருள் போதும். இந்த மூணு பொருளும் இருந்துட்டால் நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மருந்தை செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மருந்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மருந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 100 கிராம் ஓமம், 50 கிராம் சுக்கு, 1/2 கிலோ கருப்பட்டி. 1/2 கிலோ கருப்பட்டி சேர்க்கறதுனால இந்த மருந்து நல்லாவே இனிப்பாக இருக்கும். அந்தளவுக்கு இனிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க 200 கிராம் அளவு குறைச்சி 300 கிராம் அளவுக்கு கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம். மருந்து செய்கிறதுக்கு முன்னாடி சுக்குல இந்த மேல் தோலை நம்ம கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கணும். இது மாதிரி ஓரளவுக்கு மேல் தோலை நம்ம சீவி எடுத்துக்கணும். சுக்கில் உள்ள தோலை எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 1-2 நம்ம தட்டி வச்சிட்டோம்னா மிக்சியில் பவுடர் பண்ணும்போது வசதியாக இருக்கும். அது மாதிரி கருப்பட்டியுமே நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த மருந்தை பவுடர் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நான் ஓமத்தை சேர்த்துக்கிறேன். ஓமத்தை அப்படியே நம்ம திரிக்கக்கூடாது. இது முதல்ல ஒரு 1-2 தடவை ஓட்டி எடுத்தோம்னா இதில் உள்ள மேல் தோல் கலந்து வந்துடும். பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள மேல் தோலை நம்ம எடுத்துடலாம். ஓமத்தை பல்ஸ் மோடில் போட்டதுக்கப்புறமா இந்தளவுக்கு நமக்கு மேல் தோல் கலந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சுக்கு எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். ஓமம் கூடவே சுக்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் ஓரளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு சுக்கும் ஓமமும் நல்லா பொடிப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதோட கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு வேண்டானா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கருப்பட்டியும் சேர்த்து திரிச்சாச்சு. இப்போ மருந்து ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மருந்து செஞ்சிடலாம். செமிக்காமல் வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி நேரங்களில் நம்ம இந்த பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். சில நேரங்களில் நம்ம சாப்பிட்றது செமிக்காமல் இருக்கும்போது புரட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களையும் நம்ம இந்த பொடி சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். இந்த பொடியை சாப்பிட்றதுக்கு குறிப்பிட்ட நேரம்னு எதுவும் இல்லை. நமக்கு எப்போ தேவையோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.